வணக்கம். இன்னைக்கு ஆட்டுக்கால் பையன் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம குக்குத் கோமாலையில் நம்ம சுஜித்ரா செஞ்ச மாதிரியே செய்ய போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் வந்து கடையில் கொடுத்து வாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கத்தியால் வந்து இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்கால் வந்து நம்ம வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ குக்கர்லேயே நான் வந்து செய்ய போகிறேன். நல்லா பெரிய குக்கரை எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சூப்புக்கு இதே மாதிரி கூட செய்யலாம். ஆட்டுக்கால் சூப்பு செய்வாங்களே, நார்மலாக நம்ம மட்டன் சூப் எப்படி செய்வோமோ அதே மாதிரி கூட ஆட்டுக்கால் சூப்பு செய்யலாம். அது கூட நான் வந்து இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றே போதும், சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரேண்டமாக. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துடலாம். இந்த பக்ரீத் டைமில் தாங்க செஞ்சது, பட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஆட்டுக்கால் பாயை வந்து இடியாப்பம் தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆட்டுக்காலோட அந்த மசாலாலாம் நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்கால் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேணாம். ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ஒரு 8 விசில் வைக்க போகிறோம். நல்லா 8 விசில் வந்துச்சுன்னா அவ்வளோ ஆட்டுக்கால் பஞ்சு மாதிரி அப்படியே வெந்துடும். உங்களுக்கு ஆட்டுக்காலோட சூப்பு வந்து எப்படி ரெசிபி வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மட்டன் சூப் ரெசிபி அப்லோட் பண்ணுவேன். அதே மெத்தடில் நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பாருங்கள், ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா விசில் வர வரைக்கும் நம்ம அடுத்து பாயை ரெடி பண்ணிடலாம். பாயாக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மிளகு எடுத்திருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்மளோட பாயை நல்லா க்ரீமியாக வர்றதுக்காக 5 முந்திரி சேர்த்துருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ பாயை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானக்கப்புறம் 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெடித்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்பாசின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சோன்னு 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பிரியாணிக்கு வந்து மோஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ அந்த கல்பாசி கொஞ்சோண்டு சேர்த்தாலே போதும். அடுத்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டருக்கு வரப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக நான்வெஜ் எது சேர்த்தாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க வீட்டில். 1 கை ஃபுல்லாக வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து 1 கை ஃபுல்லாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஜெல் ஆகணும். ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாயா சேர்த்துட்டு தண்ணி வந்து 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, ஸோ அதனால் நான் காமிக்கலை. நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு பாயா ரெடி ஆகிடும். ஏன்னா ஆட்டுக்கால் ஆல்ரெடி நம்ம வந்து விசில் விட்டு வேக வச்சிட்டோம். ஸோ மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆட்டுக்கால் பாயா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம ஈட் வித் ஜுபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நீங்கள் சாப்பாடு கூட நீங்கள் சால்னா மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ பக்ரீத்தை முன்னிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணோம், கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.